ஹாய் ஜாலிஸ், வெல்கம் டு நம்ம ஜாலியாக இருப்போம் அநாத விலாக் சீரீஸ். ஸோ இந்த வாட்டி நம்ம ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு டிஃபிகல்ட் ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்ட் வேர்ஷனில் ஒரு சீரீஸ் பார்க்க போகிறோம். இது வந்து சேலம் சீரீஸ். அண்ட் ஒரு சில பிளான் இருக்குது. ஆக்சுவலாக சேலம் எதுக்கு போகிறோம் அப்படின்னா, சோனுவோட நேஷ்னல் லெவல் டேக்வாண்டோ காம்படிஷன் நடக்குது நாளைக்கு, அதுக்காக தான் போக போகிறோம். ஸோ இதில் எல்லாம் ஹேர்டில்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் வந்து நான் சோனுவில் ஸ்கூட்டியில் கூப்பிட்டு போகிறேன் ஃப்ரம் கோயம்புத்தூர் சேலம். அண்ட் அங்கேயும் சில இடம்லாம் ஸ்கூட்டிலே தான் போக போகிறோம். என்னை விட ஒரு சேஃப்டி சோனுக்கு யாரும் கொடுத்துட முடியாதுன்றதுனால, அவாய்டிங் வித் சோ மெனி கான்ஃப்ளிக்ஸ் ஆஃப் ஜேர்னி, நான் வந்து ஸ்கூட்டியில் போகிறோம். பட் எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸும் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ எதுவும் பயப்பட தேவையில்லை. ஸோ ரெஸ்ட் எடுத்து, இங்கேருந்து ஒரு 3 to 4 hours தான் ட்ராவல் வருது. ஸோ ரெஸ்ட் எடுத்து பொறுமையாக நிதானமாக தான் போகிறோம். ஸோ இந்த விலாகில் வந்து அதில் ஒன்றும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நம்புவோம். அண்ட் செகண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா, டைம் கன்செப்ட் வந்து அவனுக்கு டேக்வாண்டோ என்னைக்கு எத்தனை எவ்வளோ நேரம் நடக்கும் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ இதை தாண்டி நம்ம சில விஷயம் எக்ஸ்ப்ளோரும் பண்ண போகிறோம். டேக்வாண்டோவும் இந்த சீரீஸில் பார்ப்பீங்க. அண்ட் ஹோப் ஹீ வின்ஸ் ஆல்சோ. மற்றபடி இந்த சீரீஸ் வந்து எப்படி போகுது என்னென்ன தெரியல. இப்போ வந்து மணி டைம் வந்து 1:45. முடிஞ்ச அளவுக்கு ஸ்கூலில் வந்து சீக்கிரமாக கூப்பிட்டு வர்றதுக்கு பிளான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னலாம் சேஃப்டி ஃபீச்சர்ஸில் இது போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, மொபைலுக்கு வந்து GPS, மொபைல் கவர் அண்ட் கோப்ரோ ஸ்டாண்டு, இப்போதைக்கு இந்த ரெண்டு ஃபீச்சர்ஸ் ஆட் ஆன் ஆயிருக்கு. அதோட அண்டு ஃபோனுக்குன்னு வாங்க தனி ஹெல்மெட்டு. ஃபோனு ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்தாச்சு. அண்ட் இஸ் ரெடி. என்ன கேண்டாஸ் பொங்கி போயிட்டேன், ரெடி தானே? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூ ட்ரஸ்ட் மீ ரைட்? நீ வந்து 3:40 அந்த மாதிரி. ஸோ இப்போ 4:00க்குள்ளே நம்ம கிளம்பிடுவோம். எல்லாம் பேக்டு ரெடியாக இருக்குது. ஸோ நீயும் ரெடி ஆகிட்டேன். முக்கியமாக ஒன்று என்னென்னா, டேக்வாண்டோ காம்படிஷனில் ஒரு சின்ன மோட்டிவேஷன் மோக்கியாக தான் இருக்கும், இருந்தாலும் கேட்டுக்கோ. மோட்டிவேஷனோடனே பல்ப் அடிக்கிறாயா? அதாவது எல்லா இந்த ஜேர்னி வந்து ஆக்சுவலாக உனக்கு எதுக்கு நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா, லைஃப் எவ்வளோ கஷ்டம், லைஃப் வந்து எவ்வளோ ஹார்டு அப்படின்றத நீ புரிஞ்சுக்கணும். நீ ரொம்ப தெரிஞ்சவன் தான். நீ இல்லை எவ்வளோ கஷ்டம் தெரிஞ்சு தான் நடந்துக்கிறப்பாரு. ஆக்சுவலி நீ வந்து ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாகவும் லைஃப்பை பற்றி எந்த ஒரு ஐடியாவும் இல்லாததுனால ரொம்ப இதுவாக இருக்க நீ. ஸோ யூ ஹாவ் டு லேர்ன் சம்திங். அது என் மூலயமா தான் தர முடியுன்றதுனால, ஐ ஹாவ் சம் ஜேர்னி லெசன். இது வந்து உனக்கு ஃபுல் ஜேர்னியே வந்து உனக்கு ஒரு லெசன் தான், சரியா? ஸோ இந்த இதில் வந்து நீ எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் நடக்காது. ஓகே, சாப்பிட்றதா இருக்கட்டும், தங்குறதா இருக்கட்டும், ட்ராவலாக எதுவுமே ஈஸியாக இருக்காது. ஸோ இந்த கஷ்டமான ஜேர்னியில் நீ ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிற, காம்படிஷனில் ஜெயிக்கிற தோக்கிற அதெல்லாம் வந்து டசன்ட் மேட்டர். இட்ஸ் வந்து பார்ட்டிசிபேஷனே ஒரு வின்னிங் தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த ஜேர்னியோட லெசன் தான் நீ மெயினாக கற்றுக்க போகிறது. ஸோ நம்ம நருட்டோவில் சொல்கிற மாதிரி தான், இஃப் யூ வாண்ட் அ ட்ரூ பீஸ் ப்ரிப்பேர் ஃபார் த வார். என்னது ப்ரிப்பேர் ஃபார் த வார்? ரெடி ஆகிட்டியா? Let's go. அவினாசி தாண்டி ஒரு 10-15 kilometers தாண்டி இருப்போம். ஜேர்னியில் ஒரு 35% முடிஞ்சிருச்சு. இடையில வந்து இடையில பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் இடத்துல மழை பெய்ஞ்சிருந்தது. ஆனால் நாங்கள் வரப்போ பெய்யல.
அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை, ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. சின்ன பிரேக்கு, ஃபஸ்ட்டு பிரேக். ஆல்மோஸ்ட் ஒரு 60-70 கிலோமீட்டர் கவர் பண்ணியாச்சு. இன்னொரு 100 கிலோமீட்டர் இருக்குது சேலத்துக்கு. இந்த எங்கள் லொக்கேஷன் எப்படி ஒரு 110. ஜேர்னிலாம் ஓரளவுக்கு ஓகே தான், ஆனால் ஊரை விட்டு தாண்டவனே தலைவன் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 50 கிலோமீட்டர் ஸ்பீடே போயிட்டு தான் நான் தூங்காமல் இருக்கேன். ஆ வேண்டாம், நான் ஸ்பீடாக போய் அங்கே என்ன பண்ண போகிறேன், ஸ்பீடாக போய் அங்கே என்ன பண்ண போகிறோம் இல்லையில. எல்லா வண்டிக்கும் வந்து பேலன்ஸ் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, சரியா? அந்த ஸ்பீடை தாண்டணும்னு ஏன் வண்டி கண்ட்ரோலுக்கு நம்ம போயிடுவோம். எப்பயுமே வண்டி ஓட்டும் போது வண்டி நம்ம கண்ட்ரோலில் தான் வண்டி இருக்கணும், அதுக்கு தான் அந்த ஸ்பீடு. அது வண்டியாக இருந்தாலும் சரி, லைஃபாக இருந்தாலும் சரி. ஆடு தானாக வந்து மாட்டுச்சுன்னு ஒரு தத்துவம் போட்டாச்சு. சரி, முடிச்சுட்டு அப்படியே ஜேர்னி கன்யூ பண்ணலாம். ஐஸ்கிரீம் கருப்பட்டியிலே ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் தான் நல்லா தான் இருக்கும். டைம் வந்து 8:50. பிரேக் ரெண்டு இடத்துல எடுத்துகிட்டு வந்தோம். இன்னொரு 5 நிமிஷம் இருக்கும் போயிடுவோம். இப்போ நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம் இங்கே, ஏதோ ஆசுப்பா அப்படின்ற ஒரு கடையில் சாப்பிட்டு ரூம் போகிறது தான். ஸோ அங்கே போய்ட்டு ரூமை லைட்டாக விளாக் பண்ணிட்டு இன்றைக்கோட விளாக் முடிச்சுக்கலாம் அப்படின்றது தான் பிளானு. ரூம் வந்தாச்சு. ஓகே, இப்போ வந்து ஒன்லி ஸ்லீப்பிங் தான். தூங்கிட்டு காலையில் ஈவெண்ட் தான் போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் தான் எப்படி என்னென்னலாம் பிளான் பண்ணோம். ஸோ இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து லைலா பேலஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. ஸோ இங்கே இந்த பக்கம்தான் அவனோட ஈவெண்ட் இடமும். ஸோ அதனால் பிரதர் மூலமா இங்கே புக் பண்ணியிருக்கோம். ஸோ ஏசி 2-bedroom சிங்கிள் காட்டு இது கிடைக்கல. சரி, ஓகே. எனிவே நெக்ஸ்ட்டு என்ன, நாளைக்கு எப்படி போகுது, நாளைக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்றதெல்லாம் வந்து அடுத்த எபிசோடில் வரும்.
இந்த எபிசோட முடிக்கிறோம் சேலஞ்ச் சீரீஸில். செகண்ட் எபிசோட மீட் பண்ணலாம். பாய், குட் நைட்.